ஹலோ இந்தியன்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வீரத்திரு தமிழர். நான் தான் உங்க திருநீலகண்டன். என்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, காந்தியன் எரா. அப்படின்னா காந்தி வாழ்ந்த பீரியட்ல என்னென்ன நடந்ததோ எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், ஓகேவா? போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கிடையாது, ப்ரீ இண்டிபெண்டன்ஸ். சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி நடந்த எல்லா நிகழ்வுகளையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். எந்த வருஷம் மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்தாருன்னு சொல்லி கேட்கிறாங்க. 9th January 1915 தான் மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்தாரு, ஓகேவா? சரி, எதுக்காக மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. அவர் வந்து லா படிக்கிறதுக்காக தான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனாருங்க. எப்ப போனாருன்னா 1893 சவுத் ஆப்பிரிக்காவுக்கு லா படிக்கிறதுக்காக போயிருக்காருங்க, ஓகேவா? செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா, மகாத்மா காந்தி ரிட்டர்ன்ட் அட் விச் பிளேஸ், எந்த இடத்துக்கு வந்தாரு இந்தியாவில, எந்த இடத்துக்கு வந்தாரு சவுத் ஆப்பிரிக்கால இருந்து? பாம்பேக்கு வந்தாரு, ஓகேங்களா? தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா, மகாத்மா காந்தி ஓபன்ட் சத்தியகிரகா ஆசிரம் இன் விச் பிளேஸ், எந்த இடத்துல சத்தியாகிரகான்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரமத்தை மகாத்மா காந்தி திறந்தாருன்னு சொல்லி கேக்குறாங்க. கோச்ராப், ஓகேவா? கோச்ராப்ல தான் திறந்தாரு. ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா, ஹிந்து ஸ்வராஜ் புக் வந்து யார் எழுதினாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹிந்து ஸ்வராஜ் புக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மகாத்மா காந்தி தான் எழுதினாரு, ஓகேவா? ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சத்தியகிரகா லான்ச்டு பை மகாத்மா காந்தி, அந்த ஃபர்ஸ்ட் சத்தியகிரகாவுடைய பேர் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சம்பாரன் சத்தியகிரகா, ஓகேவா? நல்லா ஞாபகம், சம்பாரன் சத்தியகிரகா. இந்த சம்பாரன் சத்தியகிரகா வந்து எந்த வருஷம் வந்து ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. 1917 தான் ஆரம்பிச்சாங்க. இந்த சம்பாரன் சொல்லிட்டு பீகார்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, ஓகேவா? அந்த சம்பாரன் டிஸ்ட்ரிக்ட்ல ஆரம்பிச்சதுனால அந்த சத்தியகிரகா பேரு சம்பாரன் சத்தியகிரகான்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. செவன்த் வந்து பாத்தீங்கன்னா, சத்தியண்டு சத்தியகிரகா லான்ச்டு பை மகாத்மா காந்தி, அதோடைய பேர் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. கேடா சத்தியகிரகா, ஓகேவா? இந்த கேடா சத்தியகிரகா எந்த வருஷத்துல நடந்ததுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 1918 நடந்தது. இதுக்கு ஏன் கேடான்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்கன்னா, குஜராத்ல கேடான்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துல இந்த சத்தியகிரகா நடந்ததுனாலதான் இது கேடா சத்தியகிரகான்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. 9th வந்து பாத்தீங்கன்னா, செகண்ட் சத்தியகிரகா கேடா சத்தியகிரகா. அப்போ ஒரு ஃபேமஸான லீடர் இந்த கேடா சத்தியகிரகா நம்ம மகாத்மா காந்தி பண்ணதுனால ரொம்பவே பிடிச்சி போய் அவருடைய ஃபாலோவர் ஆனாரு. யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல், ஓகேவா? 10th வந்து பாத்தீங்கன்னா, விச் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பாஸ் த ரவுலாட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இவங்க தான் பாத்தீங்கன்னா ரவுலாட் ஆக்டை பாஸ் பண்ணாங்க. ஓகே, 11th வந்து பாத்தீங்கன்னா, ரியல் நேம் ஆஃப் ரவுலாட் ஆக்ட் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. த அனார்ச்சியல் அண்ட் ரெவல்யூஷனரி கிரைம்ஸ், இதுதான் பாத்தீங்கன்னா ரவுலாட் ஆக்டோடைய ரியல் நேம். இந்த ரவுலாட் ஆக்ட் எப்ப நடந்ததுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 1919 நடந்தது, ஓகேவா? 12th வந்து பாத்தீங்கன்னா, காந்தி மகாத்மா காந்தி வந்து இந்த ரவுலாட் ஆக்ட என்னன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிளாக் ஆக்ட்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு, கருப்பு ஆக்ட்னு சொல்லிட்டு கூப்பிடுவாருங்க. ஓகே, 13th வந்து பாத்தீங்கன்னா, வைஸ்ராய் ஆஃப் இந்தியா டியூரிங் ரவுலாட் ஆக்ட், ரவுலாட் ஆக்ட் நடக்கும் போது வைஸ்ராய் ஆஃப் இந்தியா யாருன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, லார்ட் செம்ஸ்போர்டு, ஓகேவா? கரெக்டாக இருக்குங்க. 15th வந்து பாத்தீங்கன்னா, இன் விச் காங்கிரஸ் செக்ஷன் மகாத்மா காந்தி கன்வின்ஸ்டு த காங்கிரஸ் லீடர் டு ஸ்டார்ட் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு காங்கிரஸ் செக்ஷன்ல, எந்த காங்கிரஸ் செக்ஷன்ல மகாத்மா காந்தி வந்து காங்கிரஸ் லீடரை வந்து கன்வின்ஸ் பண்றாரு நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்றாரு, அது எந்த காங்கிரஸ் செக்ஷன் சொல்லி கேட்பாங்க. கல்கட்டா செக்ஷன், ஓகேவா? கல்கட்டா காங்கிரஸ் செக்ஷன் 1920. 16th வந்து பாத்தீங்கன்னா, ஃபேமஸ் லா இம்போஸ்ட் இன் நார்த் இந்தியாவில், நார்த் இந்தியாவில ஃபேமஸான ஒரு லா வந்து இம்போஸ் பண்றாங்க, அதாவது விதிக்கிறாங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எதுக்கு அகேன்ஸ்டான் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரவுலாட் ஆக்டுக்கு அகேன்ஸ்டா. அது எந்த லான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மார்ஷியல் லா, ஓகேவா? அதாவது மிலிட்ரி சட்டம், ஓகேவா? 17th வந்து பாத்தீங்கன்னா, ரெண்டு ஃபேமஸான லீடர்ஸ் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த லீடர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்றாங்க, ஓகேவா? இந்த ரவுலாட் ஆக்ட் நடக்கும் போது 9th April அப்போ ரெண்டு லீடரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அந்த லீடர் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க, சைஃபுதீன் கிச்சலு, அதுக்கப்புறம் டாக்டர் சத்யபால், ஓகேவா? கரெக்டா நோட்ஸ் எடுங்க. 18th வந்து பாத்தீங்கன்னா, ஜாலியன் வாலாபாக், இந்த இன்சிடென்ட் வந்து எப்ப நடந்ததுன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, 13th April 1919 அப்போ நடந்ததுங்க, ஓகேவா?
19th question வந்து பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாலியன் வாலாபாக் இந்த இன்சிடென்ட் நடந்தது இல்ல இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா இந்த ரவுலட் ஆக்ட்ட வந்து வித்ட்ரா பண்ணிடுறாரு வித்ட்ரா பண்ணிடுறாரு அந்த டேட் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க 19th April 1919 ஓகேவா 20th வந்து பாத்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் மாசாஸ்ரி இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா மகாத்மா காந்திய என்னன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்கன்னா கைசர் இ ஹிந்துன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு குவெஸ்டின் Who killed the Lieutenant Governor of Punjab, Michael Vought Dyer? இவர் வந்து என்ன பண்ணாரு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஜாலியன் வாலாபாக் மாசாஸ்ரி நடந்தத இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமான ஆளே இவர் தாங்க மைக்கேல் வோட் டயர் இவர் தான் ஆர்டர் போட்டாரு நம்ம இந்தியன்ஸை வந்து ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் தான் ஆர்டர் போட்டாரு மொத்தம் பாத்தீங்கன்னா அந்த ஜாலியன் வாலாபாக் மாசாஸ்ரியில 380 இந்திய மக்கள் வந்து சாவடிக்கப்பட்டாங்க கொடூரமா சாவடிக்கப்பட்டாங்க சுட்டு சாவடிக்கப்பட்டாங்க ஓகேவா அந்த சம்பவத்தை செஞ்ச ஆளே இந்த மைக்கேல் வோட் டயர் தான் இந்த மைக்கேல் வோட் டயரை வந்து யார் சாவடிச்சாங்க நம்ம இந்தியன் சாவடிச்சாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹுவம் சிங் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹுவம் சிங் வாஸ் அரெஸ்டட் பை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் விச் இயர்னு சொல்லிட்டு கேட்பாங்க கண்டிப்பா கேட்பாங்க 1940ல தான் ஹுவம் சிங் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹூ கேவ் ஆர்டர் டு செட் அப் ஹண்டர் கமிட்டின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஹண்டர் கமிட்டி வந்து அமைக்கிறதுக்கு யார் வந்து ஆர்டர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா எட்வின் மாண்டகு இவர் தான் பாத்தீங்கன்னா ஹண்டர் கமிட்டி அமைக்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்தவர் ஓகேவா ஹூ இஸ் தி லீடர் ஆஃப் ஹண்டர் கமிட்டின்னு சொல்லிட்டு கேட்பாங்க லார்ட் வில்லியம் ஹண்டர் இவர் தான் பாத்தீங்கன்னா இந்த ஹண்டர் கமிட்டியோட லீடர் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு குவஸ்டின் இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் அதுக்கப்புறம் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டும் அடாப்டட் இன் விச் இயர்னு சொல்லிட்டு கேட்பாங்க எந்த செக்ஷன் சொல்லிட்டு கேட்பாங்க எந்த செக்ஷன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா In Nagpur section, 1920, okay, wow, 1920 Nagpur section, la tha pathina, Indian National Congress, adukapra non-cooperation movement, adopt pannanga, okay, wow. Next one, pathina, Khilafat committee, odia, founders, yaarun solli kekpanga, motto, rendu founders irukanga, Muhammad Ali, adukapra pathina, Shaukat Ali, okay, wow. Indha questions la correct ah, indha enoda video paathu notes eduthu vechukonga, edhavadhu or mistakes irundhalum, comment box la comment pannunga, okay, wow. Yaarume comment pannathe illa, comment pannunga, marakama like pannunga, okay. கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா தேங்க்யூ